ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். வர April 1 முதல் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் அப்படிங்கறது சில ரூல்ஸ்ல நடைமுறைக்கு வரப்போகுது. அது என்ன அப்படிங்கறத ரொம்ப குயிக்கா கிறிஸ்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தவறாம வந்து உங்களை ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வரிசையா ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஜெட் 2021ல அறிவிக்கப்பட்ட டாக்ஸ் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்டா இருக்கட்டும், அண்ட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கிற இந்த நியூ வேஜ் கோடு பில் 2021, இந்த மாதிரியான பல முக்கியமான சேஞ்சஸ் அண்ட் புது ரூல்ஸ் அப்படிங்கிறது April 1 முதல் தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ அதுதான் நம்ம வெரி குயிக்காக ஹிண்ட் மாதிரி முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PF கான்ட்ரிபியூஷன்ல சேஞ்சஸ் வரப்போகுது. ஏன் இப்போ இந்த PF கான்ட்ரிபியூஷன் சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த நியூ வேஜ் கோடு பில்னால என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ரிவைஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம அவேர் ஆயிருப்போம். அதன்படி பாத்தீங்கன்னா நம்மளோட சிடிஸ்ல 50% அப்படிங்கறது பேசிக்கு அது வந்து போகும். அப்படிங்கும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்ப கரண்டா நம்மளோட பேசிக் சேலரியில 12% அப்படிங்கிறது PF போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சிடிசி ரிவைஸ் எல்லாம் ஆகும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, 50% ஆஃப் த சிடிசி பேசிக் சேலரி ஆகும் போது நம்மளோட PF கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஷார்ட்டா சொல்றது அந்த எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒருத்தரோட மந்த்லி சிடிசி 40,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வைங்களேன், அதுல 50% அப்படிங்கும் போது 20,000 அப்படிங்கிறது அவங்களோட பேசிக் சேலரி ஆகும். அதுல 12% அப்படிங்கும் போது அவரோட PF அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும் பாத்தீங்கன்னா, 2,400 ரூபீஸ் சொல்லி அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி PF கான்ட்ரிபியூஷனோட வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வரப்போகுது. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி ரூல்ஸ்லயும் சேஞ்சஸ் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூ லேபர் லாஸின் படி கிராஜுவேட்டிக்கான நியூ ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அதன்படி பார்க்கும்போது இப்ப கரண்டா ஒரு எம்ப்ளாயி ஒரே கம்பெனில 5 வருஷத்துக்கு மேலமா ஒர்க் பண்ணும் போது அவன் கிராஜுவேட்டி பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. பட் இந்த நியூ ரூல்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா, அதே எம்ப்ளாயி வந்து இப்போ ஜஸ்ட் 1 இயருக்கு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே இந்த கிராஜுவேட்டி கிளைம் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எனேபிள் ஆகுது. தென் இந்த பட்ஜெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு த ப்ராவிடன்ட் ஃபண்ட் மீதான டாக்ஸ். ஸோ வர April 1 முதல் யார் யாரெல்லாம் உங்களோட PF அக்கௌண்ட்ல 1 வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குதோ, ஸோ அந்த அமௌண்ட் மீதான இன்ட்ரெஸ்டுக்கான டாக்ஸ் அப்படிங்கறது வர ஃபினான்சியல் இயர் மூலம் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க அவராக இருந்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ITR ஃபைலிங் சம்பந்தப்பட்டது. இது யாருக்கானது பாத்தீங்கன்னா, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 75 வயசுக்கு மேல உள்ள சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷனோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எக்ஸம்ஷன் வழங்கப்படுது. பட் அதே நேரத்துல 75 வயசுக்கு மேல உள்ள சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டாக்ஸ் பே பண்றதுக்கான எந்த எக்ஸம்ஷனும் வழங்கல. ஸோ வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய உங்களோட நீங்க எந்த பேங்க்ல பென்ஷன் வந்து வாங்குறீங்களோ அதே பேங்க்ல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது ஏன் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸை நீங்க வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TDS. இது எதுக்காக கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒரு புது செக்ஷன் 206AB அப்படிங்கிறது இன்சர்ட் பண்ணப்படுது. இது எதுக்காக அப்படின்னா, தி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கவங்களுக்கான ஹையர் ரேட் ஆஃப் TDS ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனுக்காக இந்த நியூ இன்சர்ஷன் அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, அதுவும் April 1 முதல். தென் ஃபைல்ல பாத்தீங்கன்னா LTC, எல்டிசியிலேயே ரிலாக்ஸேஷன் கொண்டு வராங்க. அது எதுக்காகனு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேண்டமிக் லாக்டவுன்னால இந்த டிராவல் அப்படிங்கிறது இருக்காம இருக்கிறது அப்படிங்கனால, இதில் ஒரு ரிலாக்ஸேஷனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு October 12, 2020 இந்த மாச கடைசி, அதாவது March 31, 2021 வரைக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் பொருட்கள்ல அவங்களோட அது அந்த பொருட்கள் மீதான GST ரேட்டுங்கிறது 12%, அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீதான அந்த எக்ஸ்பென்சஸுக்கு அவங்க இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். இது எதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸுக்கு பதிலாக அவங்க இந்த ஆப்ஷனை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து April 1 முதல் இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த மாச கடைசி வரைக்கும் தான் இந்த ரூல் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நிறைய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது April 1 முதல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம அவராக இருந்து அப்டேட்டாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக அமைஞ்சுங்கிறத தவறாமல் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே உங்களோட பெரிய சப்போர்ட்டை எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலமாக கன்வே பண்ணிட்டே இருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மள நாமே ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.